வெல்கம் டு கிங் ஆஃப் லேண்ட் சேனல் நண்பர்களே. இந்த வீடியோவில் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு இயற்கை உரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மண்புழு வடிநீர். மண்புழு வடிநீருங்கிறது மண்புழுவினுடைய வியர்வை துளியிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு வடிநீர் தான் மண்புழு வடிநீர். அதுக்கு இந்த மாதிரி வட்ட வடிவிலான ஒரு சிமெண்ட் தொட்டி ரிங்குகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். வாங்கி இந்த மாதிரி இரண்டு அல்லது மூன்று தொட்டிகளை வந்து இந்த மாதிரி இணைத்து நம்ம ஒரு தொட்டிகளை வந்து செய்து கொள்ளலாம். இது போல் பல தொட்டிகளை நம்ம செய்யும்போது நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம எடுத்துக்க முடியும். ஒன்றைக்கு ஒரு தொட்டியிலேருந்து நம்ம வடிநீர் எடுக்கணும், நாளைக்கு ஒரு தொட்டியிலேருந்து அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி எடுக்க முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் மண்புழுலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு வந்து கீழே வந்து அந்த தொட்டியினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து தென்னை மட்டைகளை வந்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நீரானது வந்து அந்த குழாயை வந்து அடைக்காது, இல்லைனா அந்த சாணத்தினுடைய துகள்கள் வந்து அடைத்துக்கொள்ளும். அதனால் நம்ம வந்து மாட்டினுடைய சாணம் ஆட்டினுடைய எரு இதெல்லாம் வந்து நம்ம போடலாம். போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வைக்கோல் புல்லோ அல்லது வந்து சணல் சாக்குகளை வந்து வைத்து அது மேலே வந்து நம்ம ஈரப்படுத்தணும். அப்பப்போ நம்ம தண்ணியை விடும்போது அது வந்து கீழே ஃபுல்லாக வந்து செட்டில் ஆகி அடுத்த 24 hours சொல்லக்கூடிய 24 மணி நேரம் கழித்து நம்ம வந்து அந்த வடிநீரை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான உரம். நம்ம வந்து மண்புழு உரம் மட்டும் இல்லாமல் மண்புழு வடிநீர்னு சொல்லக்கூடிய அதனுடைய வியர்வை துளிகளும் நல்ல ஒரு உரமாக அமையுது. இந்த மாதிரி ஒரு ஓஸ் மூலிமா கீழே பாட்டத்தில் வந்து வச்சு நம்ம வந்து கீழே ஒரு சிண்டெக்ஸ் டேங்கில் நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வடிநீரை கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாகவோ அல்லது தெளிப்பான் மூலமாகவோ நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது செடி வந்து நல்லா வளர்ந்து நல்லா வளர்ச்சி தரக்கூடியதாக அமையும். இதுதான் வந்து மண்புழு வடிநீர். இதை வந்து நம்ம வந்து அவன் கொடுக்கும்போது நல்ல மகசூல் தருது. மண்புழுங்கிறது வந்து ஒரு சிறந்த நண்பன், உழவனுடைய சிறந்த நண்பன் சொல்கிறாங்க. அது வந்து மண்புழு உரம் மட்டும் இல்லாமல் அதனுடைய வியர்வை துளிகளும் நமக்கு வந்து நல்ல ஒரு உரமாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.